எக்ஸ்எம் சேனலை எல்லாரும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பஞ்சபட்சி ரெண்டாம் பாகம். போன பதவியிலேயே பஞ்சபதிவை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துருந்தேன். இப்ப அந்த பஞ்சபட்சியில அவங்கவங்க நட்சத்திரத்துக்கான பட்சி என்னன்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. எனவே அது வளபரைக்கு நட்சத்திர பட்சி என்ன, தேய்பிறைக்கு நட்சத்திர பட்சி என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து வளர்பிறையில் பிறந்திருந்தால், அதாவது வளர்பிறையில் பிறந்திருந்தால் அவங்களுடைய பட்சி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த நட்சத்திரத்திலே அவங்க பிறந்திருந்தா அவங்களுடைய பச்சி வள்ளூர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்பிறை, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை, புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம், மகம், பூரம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தா அவங்களுடைய பச்சி ஆந்தை. அடுத்து உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தா அவங்களுடைய பட்சி வந்து காகம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்ராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவங்களுடைய பட்சி வந்து கோழி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவங்களுடைய பட்சி மயில். எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்பறை நட்சத்திரத்துக்குரிய பட்சிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா தேய்பிறை, சரிங்களா. அதாவது தேய்பிறையில் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா என்னென்ன பட்சி என்பதை பற்றி பார்ப்போம். தேய்பிறையில் பாருங்கள், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவங்களுடைய பட்சி மயில். திருவாதிரை, புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம், மகம், பூரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவங்களுடைய பச்சி கோழி. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவங்களுடைய பச்சி காகம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவங்களுடைய பச்சி ஆந்தை. திருவோணம், அவிட்டம், சதயம், போரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவங்களுடைய பட்சி வள்ளூர். இதுதான் வளர்பிறை தேய்பிறை பட்சிகள். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது மிக மிக உன்னதமான கலை. எனவே இந்த கலையை பயன்படுத்தி அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, நல்வாழ்த்துக்கள். பஞ்சபட்சியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வெளியிட போகிறேன், கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி, நல்வாழ்த்துக்கள். ஓம் சிவ சிவ ஓம்.